வெல்கம் டு போஜனம் தமிழ். ஆடிப்பெருக்கு, ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னலாக ஆடிப்பெருக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கனோ, நம்ம வீட்லேயே இருந்து ஆடிப்பெருக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போஜனம் தமிழ் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடிப்பெருக்கு ஏன் செலிப்ரேட் பண்ணுறோன்னா, ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் தான் பருவமழை பொழிஞ்சு ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். அதனால் அந்த டைமில் தான் விவசாயிகள் விதைகளை விதைப்பாங்க. பயிர்கள் வளர்கிறதுக்கு ஆற்று நீர் மிகவும் உதவியாக இருக்கும். விவசாயத்துக்கு தண்ணீர் கொடுத்து மிகவும் உறுதுணையாக இருக்கிற அந்த காவேரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கிற விழா தான் ஆடிப்பெருக்கு. இன்னொன்று, அதே தண்ணீர் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடும்போது பயிர்களுக்கு சேதம் ஆயிடக்கூடாதுன்னோ, அதே தண்ணீர் ஊருக்குள்ளே புகுந்து ஜனங்களுக்கு சேதம் விளைவிக்க கூடாது அப்படின்றதுக்காகவும் மக்கள் காவேரி ஆற்றங்கரைக்கு சென்று காவேரி தாய் கிட்ட வேண்டிக்குவாங்க. இன்னொன்று, அந்த டைமில் காவேரி தாய் மசக்கியாக இருப்பதாக ஐதீகம். அதனால் கலவசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் காவேரி தாய்க்கு படைப்பாங்க. எங்கள் ஊரில் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். ஆத்தங்கரைக்கு போய் ஏழு கல் எடுத்து வச்சு, அந்த ஏழு கல்லையும் கன்னிமார்களாக நினச்சி, அந்த ஏழு கல்லுக்கும் மஞ்சள் குங்குமம் பூ வச்சு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு, நுனி வாழை இலையில் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு, வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த காப்பரிசி, அதுக்கப்புறம் பேரிக்காய், நாவற்பழம், அன்னாசி பழம், கொய்யா எல்லாத்தையும் வீட்லேயே கட் பண்ணி, அதாவது ஃப்ரூட் சாலட் மாதிரி செஞ்சு அதையும் இலையிலையே வச்சுருவாங்க. மஞ்சள் சரடை விநாயகர்கிட்ட வச்சுருவாங்க. காதோல கருகுமணியையும் பக்கத்துலேயே வச்சுருவாங்க. இதோட சேர்த்து ஆடி பதினெட்டுக்கு முன்னாடி 5, 7, 9 நாள் கணக்கு வச்சு நவ தானியத்தில் முளைப்பாரி போட்டு அந்த முளைப்பாரியையும் பூஜை பண்ணுற இடத்துல வச்சுருவாங்க. முளைப்பாரி போடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நவதானியங்களை ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்சிடணும். அடுத்த நாள் அதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சுட்டு வெள்ளை துணியில் போட்டு கட்டி வச்சிடணும். லேசாக முளைச்சி வர மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து எதில் முளைப்பாரி போடுறீங்களோ, ஒரு பிளேட்டில் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் அந்த பிளேட்டுக்குள்ளே வைக்கோலை ஈரம் பண்ணி போட்டுடணும். அதுக்கப்புறம் வரட்டியை நல்லா பவுடர் பண்ணி தூவி விட்டுறணும். அடுத்து முளைக்க வச்ச தானியங்களை அதில் தூவி விட்டுறணும். அப்பப்போ லேசாக தண்ணி தெளித்து விடணும். இந்த மாதிரி தான் முளைப்பாரி போடுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மண் விளக்கு ஏற்றி கற்பூரம் ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற பெண் குழந்தைக்கு தான் அந்த மஞ்சள் சரடை கையில் கட்டி விடுவாங்க. காப்பரிசியும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த முளைப்பாரியில் வெத்தலைப்பாக்கு வச்சு 1 ரூபா காயின் வச்சு ஆற்றுல விட்டுருவாங்க. ஆறு இல்லாத ஊரில் இருக்கிறவங்க முளைப்பாரியை பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அந்த மஞ்சள் சரடை கையில் அல்லது கழுத்தில் கட்டிக்கலாம். புதுசாக திருமணம் ஆனவங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆற்றுங்கரைக்கு வந்து அந்த மஞ்சள் சரடை கட்டிக்குவாங்க. சில ஊர்களில் புதுசாக கல்யாணம் ஆனவங்க தாலியை பிரித்து கொத்துக்குவாங்க. ஆறு இல்லாத ஊரில் இருக்கிறவங்க கிணத்து திட்டில் இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் செய்வாங்க. ஆறு இல்லாத ஊரில், வெளியூரில், வெளிநாட்டில் இருக்கிறவங்க வீட்லேயே எப்படி இந்த பூஜை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த இடத்துல பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்த நல்லா தொடச்சிட்டு கோலம் போட்டுக்கணும். எந்த கோலம் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மனையிலையும் கோலம் போட்டு சென்டரில் வச்சுக்கணும். கோலம் போடுறதுக்கு பச்சரிசி மாவில் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த மாதிரி கோலம் போட்டுக்கோங்க. காவிலையும் தண்ணி கலந்து இந்த மாதிரி கோலத்துக்கு பார்டருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சொம்பை மனையில் வச்சிடலாம். சொம்பை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 8 இடத்துல மஞ்சள் குங்குமத்தை வச்சுக்கணும். பூ இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கணும். மல்லிப்பூ, செம்பங்கி பூ, எந்த பூ வேணாலும் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். அடுத்து இந்த சொம்பில் நல்ல தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இந்த சொம்பு தண்ணியில் 2-3 பூவை சேர்த்துடலாம். இந்த சொம்பில் இருக்கிற தண்ணியை காவேரி தாயை நினச்சி பூஜை பண்ணணும். அடுத்து சொம்புக்கு முன்னாடி ரெண்டு சைட்லேயும் மண் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி திரி போட்டு வச்சுக்கணும். ஆடிப்பெருக்குக்கு ரொம்பவே முக்கியமானது காப்பரிசி. அந்த காப்பரிசியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு அதில் இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன்.
உங்களுக்கு பச்சரிசி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் துருவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு காப்பு அரிசி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொய்யா பேரிக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே மாதுளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பூஜை பண்ணுற இடத்துல வச்சிடலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல நாவற்பழம் அன்னாசி பழம்லாம் இருந்ததுன்னா அதையும் கூட வைக்கலாம். அடுத்து தேங்காய் பழத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். தேங்காயில் இந்த மாதிரி நாலு இடத்துல மஞ்சள் வச்சுக்கணும். பழத்தோட நுனி ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ரெடி பண்ண காப்பரிசியை ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். உங்களுக்கு தலைவாழை இலை கிடச்சதுன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் இலையிலே வச்சுக்கலாம். இது கூட கலவை சாதத்தையும் வச்சுக்கணும். நீங்கள் இருக்கிற ஊரில் பசுமாடு இருந்ததுன்னா முளப்பாரி கூட இது கூட சேர்த்து வைக்கலாம். பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த முளப்பாரியை பசுமாட்டுக்கு கொடுத்துடலாம். அடுத்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம் வச்சுட்டு பூ வச்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி மஞ்சள் சருடு ரெடி பண்ணி வச்சுக்கணும். மஞ்சள் சருடு ரெடி பண்ணுறதுக்கு முப்பரி நூல் வேணும்னு அவசியம் இல்லை, சிங்கிள் நூல் கூட போதும். நூலை ஒரு முளத்துக்கு கட் பண்ணிவிட்டு மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நூலை மஞ்சள் படுத்தி எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு எந்தளவுக்கு சருடு தேவையோ அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் சருடையும் பிள்ளையார்ட்டையும் வச்சிடலாம். காதோல கருகுமணி இருந்ததுன்னா அதையும் வைக்கலாம், அது இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ விளக்கேற்றியாச்சு. சொம்பில் இருக்கிற தண்ணியை காவேரி தாயாக நினச்சி பூஜை பண்ணிடலாம். அடுத்து ஊதுபத்தி கற்பூரம்லாம் காமிச்சிட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு மஞ்சள் சரடை வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு கட்டி விட்டுருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க கட்டிக்கோங்க. அதே மாதிரி காப்பரிசியையும் ஃபஸ்ட்டு பெண் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மற்றவங்க சாப்பிடணும். இந்த சொம்பில் இருக்கிற தண்ணியை துளசி செடிக்கு ஊற்றிடலாம், அல்லது கால் படாத இடத்துல இருக்கிற செடிக்கு ஊற்றிடலாம். ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்களும் இந்த பூஜையை உங்கள் வீட்டில் செய்யுங்க. இந்த பூஜையை நம்ம வீட்டில் செய்யும்போது குழந்தைங்களுக்கு வாட்டரோட இம்பார்ட்டன்ஸையும் தண்ணியை எப்படி அளவோடு யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஆடி பெருக்கு செலிப்ரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நீரின்றி அமையாத உலக. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.